உலக இருதய தின விழிப்புணர்வு பிரச்சாரம் உலகம் முழுவதும் இதய நோய் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக செப்டம்பர் 29ஆம் தேதியான இன்று உலக இதய தினமாக உலக இதய அமைப்பால் கொண்டாடப்படுகிறது. மன அழுத்தம், மந்தமான வாழ்க்கை முறை, டிரான்ஸ் கொழுப்பு நிறைந்த உணவை உட்கொள்வது, புகையிலை, பருமன் ஆகியவை இதற்கான முக்கிய காரணங்களாக அமைகின்றன. மார்பக வலி, தாடையில் அல்லது பின்பக்கம் வலி, காரணம் இல்லாத களைப்பு அல்லது சோர்வு, மூச்சு திணறல், இருமல், மயக்கம், திடீர் கால்வீக்கம் அல்லது நீர் சேர்வது ஆகியவை இதய நோய்களுக்கான அறிகுறிகளாகும். இதனை கட்டுப்படுத்துவதற்கு தினமும் 30 முதல் 60 நிமிடங்கள் ஏதேனும் ஒரு வகை உடற்பயிற்சி செய்வது, தானியங்கள், பழங்கள், காய்கறிகள் கொண்ட ஆரோக்கிய உணவு, மது, புகையிலையை, சர்க்கரை, டிரான்ஸ் ஃபேட் அதிகம் உள்ள உணவுகளை தவிர்த்து தினமும் இரவு குறைந்தது 7 மணி நேரம் தூங்குங்கள். இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், சர்க்கரை ஆகியவற்றை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும், ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதும் வாழ்வியல் முறையில் சிறிய மாற்றங்கள் நல்ல பலன் கொடுக்கும். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் காரைக்குடி வள்ளல் அழகப்பர் இளையோர் சங்கம் மற்றும் பயணம் அது தொடரும் அறக்கட்டளை சார்பில் இன்று விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு வள்ளல் அழகப்பர் இளையோர் சங்க ஆலோசகர் மு சையது இப்ராஹிம் தலைமை வகித்தார். நத்தர் அஷ்ரப் முன்னிலை வகித்தார். ஆசிரியர் இக்னேசியஸ் பெலிக்ஸ் அம்ஜத்கான் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார்கள். இறுதியாக பிரதீப் நன்றி கூறினார். இந்நிகழ்வினை முகமது கனீர், ராஜ்கபூர் ஒருங்கிணைத்தனர்.